Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பச்சைப்பருப்பு பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்களை பார்க்கலாம். 1 கப் பச்சைப்பருப்பு, 1 கப் தண்ணி. நீங்க இன்ஸ்டன்ட் போட் யூஸ் பண்றதா இருந்தா அதை விட கம்மியா தான் தண்ணி தேவைப்படும். 1.5 கப் தின் தேங்காய் பால், முந்திரி பருப்பு கொஞ்சம், 1/2 கப் திக் கோகனட் பால், ஃப்ரெஷ் தேங்காய் கொஞ்சம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணது, 4 ஏலக்காய் இல்லைனா ஏலக்காய் பவுடர், கொஞ்சம் டேபிள் ஸ்பூன்ஸ் நெய், 1.5 கப் வெல்லம். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக தேவைப்படுதுன்னா நீங்கள் 1.5 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி மைக்ரோவேவ் பண்ணிக்கணும். 1 மினிட் மைக்ரோவேவ் பண்ணிங்கன்னா நல்லா வெல்லம் கரைஞ்சிடும். நீங்கள் ஸ்டவ் மேலே கூட இந்த மாதிரி வெல்லத்தை கரைச்சிக்கலாம். வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. பேனில் லோ ஹீட்டில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அதில் பச்சைப்பருப்பு ஆட் பண்ணி 6 to 7 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணணும். லோ ஹீட்டில் மெல்லமாக ஃப்ரை பண்ணாதான் உங்களுக்கு அதோட பச்சை ஸ்மெல் போகும். நல்லா ஃப்ரை ஆகி ஸ்லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணிக்கணும். 3 விசில்ஸ் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணுங்கள். ப்ரெஷர் குக் ஆனதும் இந்த மாதிரி இருக்கும் பச்சைப்பருப்பு. ஸ்மாஷ் பண்ணாமல் மெல்லமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்புறமா அதே பேனில் இன்னும் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச தேங்காவை ஆட் பண்ணிக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு பாதி தேங்காவை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. மிச்ச தேங்காவோட முந்திரி பருப்பும் இலக்கம் ஆட் பண்ணி திருப்பி ஃப்ரை பண்ணணும். முந்திரி பருப்பும் இலக்கம் ஃப்ரை ஆனதும் கொஞ்சம் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. தனியாக ஆட் பண்ணிவிட்டு வெள்ளத்தை ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக வெள்ளம் ஆட் பண்ணிங்கன்னா கரமலைஸ் ஆகும், அதனால தான் தனியாக ஆட் பண்ணி ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெள்ளத்தை கொதிக்க விடணும். 2 to 3 மினிட்ஸ் வெள்ளம் நல்லா கொதிக்கணும். அப்புறமா அதில் வேக வச்ச பச்சைப்பருப்பு ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 to 4 மினிட்ஸ் திருப்பி பாயில் ஆக விடுங்க. 3 to 4 மினிட்ஸ்க்கு அப்புறமா அதில் தின் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த வாட்டி 4 to 5 மினிட்ஸ் பாயில் ஆக விடணும். உங்களுக்கு நிறைய பாயசம் பண்ணணும்னா நீங்கள் இந்த இன்க்ரீடியன்ஸோட குவான்டிட்டியை டபுள் பண்ணிக்கலாம். ஃபைனலாக திக் கோகனட் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா சுவையான பச்சைப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடும். இதான் பாயசத்தோட கரெக்ட் கன்சிஸ்டன்சி, இந்த மாதிரி இருக்கணும். சுவையான இந்த பாயசத்தை நீங்கள் சுட சுட சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா கோல்டாக கூட சர்வ் பண்ணலாம். பட் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணி மேலே அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். ரெகுலர் சேமியா பாயசம் சாப்பிட்டு சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சிருந்தா இந்த பச்சைப்பருப்பு பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.